பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடன் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே, இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான், காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜே ஜே சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் 7 பாகங்களாக தொகுத்து அளித்ததின் 5 பாகத்தின் அடுத்த பகுதி குரு. முழு முதலாக விளங்கும் மூர்த்திகள். இங்கே விஷ்ணு ருத்ரர் ஆகிய 2 பேருக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்வதுண்டு. விஷ்ணுவும் ருத்ரமூர்த்தியும் வெளிக்காரியம் எப்படி வைத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு ஆய்ச்சியிடம் அடிவாங்கிக் கொண்டு ஒரு பிட்டு வாணிச்சிக்கு கூலி வேலை செய்து கொண்டு இருக்கிற போது கூட உள்ளூர பரமாத்மாவோடு ஒன்றுபட்டு சதா காலமும் அந்த சர்வசக்தனாகவும் சக்தி விலாசம் எல்லாமும் கூட அடிபட்டு போன நிர்குண பிரம்ம வஸ்துவரவாகவும் தங்களை தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அம்பாள் சாட்சாத் பராசக்தி. அவளும் இப்படித்தான் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோடு கொஞ்சம் கூட பிரியாத பாவத்தில் கரைந்திருந்து தத்வாரா அதனடியாக பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஒன்றுபட்டிருப்பவள். வைஷ்ணவர்கள் அவளுடைய ஸ்தானத்தை நன்றாக உயர்த்தி அனுகிரகிக்குமாறு மகாவிஷ்ணுவை தூண்டிவிடும் சக்தியே அவள்தான் என்பார்கள். தாயார் தாயார் என்று நம் மனசை உருக்கும்படியாக இப்படி அபிப்பிராயம் சொல்வார்கள். நம்முடைய ஆச்சாரியாலும் மகாலட்சுமியை ஸ்துதிக்கும் போது அவளையே கீர்தேவதை அதாவது சரஸ்வதி என்றும் சசிசேகர வல்லபா அதாவது சந்திரமௌலீஸ்வரின் சக்தியான அம்பாள் என்றும் சொல்லியிருக்கிறார். கனகதாராஸ்தவம் 10 ஸ்லோகம். பிள்ளையார் முருகன் ஆகியவர்களும் இப்படியேதான் முறையே விக்னகர்த்தா தேவசேனாதிபதி என்ற மட்டும் முடிந்து போகாமல் முழு முதலாக நின்று கொண்டு அனுகிரகிக்க கூடியவர்கள். ஆஞ்சநேய மூர்த்தியும் ராமதாசனாக இருந்து கொண்டே சர்வசக்தராக பூஜிக்கப்படும் ஸ்தானத்தை பெற்றிருக்கிறார். பிரம்மாவை இந்த லிஸ்டில் சேர்க்கவில்லை. ஏராளமான சாஸ்திரங்களை அலசி பார்த்து அப்பைய தீட்சிதர் அபிப்பிராயம் பண்ணும் போது விஷ்ணுவையும் சிவனையும் அம்பாளையும் பரமகோட்டி என்ற பூர்ண பிரம்மசக்தியாக சொல்லியிருப்பது போல பிரம்மாவை சொல்லவில்லை. பேரிலே பிரம்மா என்பது பிரம்மம் என்கிற மாதிரி இருந்தாலும் அம்பாளையும் பிரம்மகோட்டி என்ற பூர்ண பிரம்மசக்தியாக சொல்லியிருப்பது போல் பிரம்மாவை சொல்லவில்லை. பேரிலே பிரம்மா என்பது பிரம்மம் என்கிற மாதிரி இருந்தாலும் சாரத்திலே அப்படி பூர்ணமாக இல்லை. சித்தே முந்திதானே பார்த்தோம், தனக்கு சிரஞ்சீவித்வம் வேண்டும் என்று யாராவது வரம் கேட்டால் பிரம்மாவே எனக்கு அப்படி கொடுக்க அதிகாரம் இல்லை சக்தி இல்லை என்று சொல்லிவிடுவார் என்று. பிரம்மாவுக்கு மட்டும் ஏன் விளக்கு? ஒன்றை சொல்ல புகுந்தால் இன்னொன்றகப்படுகிறது. பிரம்மாவுக்கு கோவில் இல்லாமல் இருப்பதற்கு இப்போது இன்னொரு காரணம் கிடைக்கிறது. ஒருத்தருக்கு கோவில் எடுத்து கும்பிட வேண்டும் என்றால் 1 அவர் சகல சக்த பரமாத்மாவாக இருக்க வேண்டும், அல்லது அவர் அதிகாரம் பெற்றிருக்கும் விஷயம் நமக்கு வேண்டியதாக இருக்க வேண்டும். செல்வம் தருவது லக்ஷ்மி, அறிவு தருவது சரஸ்வதி, விக்னத்தை போக்குவது பிள்ளையார், ஆரோக்கியம் தருவது தன்வந்திரி சூரிய பகவானும் தான், அல்லது நவகிரகங்கள் மாதிரி நமது ஜாதக பீடைகளை போக்குவது ஐயனார் மாரியப்பன் மாதிரி துஷ்ட சக்திகளையும் நோய் நொடிகளையும் போக்குவது என்றிப்படி ஒருவர் அதிகாரம் பெற்றுள்ள விஷயம் நாம் வேண்டி பெறக்கூடிய ஒன்றை
அருளுவதாக இருக்க வேண்டும். சிருஷ்டி அதிகாரத்தில் இப்படி ஒன்றுமில்லை என்று முன்னேயே பார்த்தோம். இல்லாவிட்டால் ஆலய வழிபாட்டுக்குரிய ஒரு மூர்த்தி ஒரு பெரிய அடியாராகவோ ஆச்சாரியராகவாகவாவது இருக்க வேண்டும். பிரம்மாவானால் இதில் எந்த கணக்கிலும் சேர்வதாக தெரியவில்லை ஒல்லியோ. அதனால்தான் நவகிரகங்கள், ஆழ்வார், நாயன்மார், மாரியம்மன், இருளன், வீரன் ஆகியவர்களுக்கு கூட கோவில் இருந்தும் மும்மூர்த்தியரில் ஒருவரும் சதுர்முகங்களால் சதுர்வேதங்களை சதா ஓதிக்கொண்டிருப்பவருமான ஒரு பெரிய தெய்வத்திற்கு மட்டும் கோவில் இல்லை. பாவமாகத்தான் இருக்கிறது. பரமாத்மாவாகவே தம்மை அவர் தெரிந்து கொள்ளவில்லை, அல்லது தெரிந்து கொண்டாலும் அப்படி காட்டிக்கொள்வதில்லை என்பதால் அவருக்கு பூஜை இல்லை. அதோடு ஒரு வீரன் இருளன் மாதிரியான சூத்ர தெய்வத்தை கொஞ்சம் கூட பரமாத்ம பாவமே இல்லாததாயிருந்தாலும் அதனாலும் நமக்கு அனுகூலமாக ஒரு கெட்டதை நிவிருத்தி செய்ய முடிகிற போது சிருஷ்டிகர்த்தா என்பவர் மட்டும் அப்படி எதுவும் செய்ய முடியாததால் அவருக்கு பூஜை இல்லை என்று சொன்னால் ஒரு கேள்வி கேட்கலாம். எந்த விதமான அனுகிரக சக்தியும் இல்லாத ஒரு மாதா, பிதா, பதி போன்றவர்களை பூஜித்தால் கூட அவர்களுக்கு ஸ்வயமாக அருள்சக்தியோ ஞானமோ கொஞ்சமும் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்குள்ளேயும் பரமாத்மா உட்கார்ந்திருப்பதால் பூஜிக்கிற நமக்கு அவர்கள் மூலமாக அந்த பரமாத்மாவே அனுகிரகித்துவிடும் என்று சொல்லியிருக்கிறதல்லவா? நீங்களே கூட சொல்லியிருக்கிறீர்களே, நம்முடைய பக்தியும் சரணாகதியும் தான் முக்கியம், அது யாரை குறித்து என்பது முக்கியமில்லை. யாரை குறித்ததானாலும் நம்முடைய பக்தி சுத்தமானதாக இருந்தால் சர்வாந்தர்யாமியான பரமாத்மா நமக்கு அனுகிரகம் பண்ணி விடுவார் என்று சொல்லி இருக்கிறீர்களே. அப்படி இருக்கும் போது ஒரு சூத்ர தேவதையோ சாதாரண மனுஷ பிறவிகளான ஒரு அப்பா அம்மாவையோ கூட வழிபட்டு பரமாத்மாவின் அனுகிரகத்தை பெற முடியும் என்னும் போது பிரம்மா ஒருத்தரை மாத்திரம் இந்த கணக்கிலும் சேர்க்காமல் ஏன் ஒதுக்கி இருக்கணும், ஒதுக்கி வைக்கணும்? அவர் என்ன பாவம் பண்ணினார் என்று கேட்கலாம். பாவமே பண்ணவில்லை, அவருக்கு ஒரு தனிஸ்தானம் கொடுத்து உசத்தித்தான் வைத்திருக்கிறது. சர்வசக்த பரமாத்மா என்று வைக்காவிட்டாலும் அதற்கு அடுத்தபடியில் அவருக்குத்தான் புராண சாஸ்திரங்களில் இடம் கொடுத்திருக்கிறது. சூரியன், சந்திரன் முதலான நவகிரகங்களும் தேவராஜாவான இந்திரனும் கூட அவர் காலிலே நிறைய விழுந்திருப்பதாக பார்க்கிறோம். பிரம்மகோட்டியைச் சேர்ந்த மூர்த்தியாக பிரம்மா இல்லாவிட்டாலும் அப்படிப்பட்ட மூர்த்திகளிடம் ஏனைய தேவதைகளை விட நெருங்கி பழகுபவர். அதனால் ஏனைய தேவர்கள் சுலபத்தில் தாங்களாக பிடிக்க முடியாத சிவன், விஷ்ணு, அம்பாள் முதலியவர்களிடம் இவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதனால்தான் அவர்கள் இவர் காலில் வந்து விழுவது. தகப்பனார் ஈஸ்வர கோட்டியைச் சேர்ந்தவர். அப்படிப்பட்ட விஷ்ணுவே அசல் மனுஷன் மாதிரி வேஷம் போடுவது என்று தீர்மானித்து கொண்டு ராமாவதாரம் பண்ணிய காலத்தில் ராவண வதமாகி சீதை அக்னி பிரவேசம் செய்யும் கட்டத்தில் நீ வெறும் மனுஷனா, சாக்ஷாத் நாராயணன் அல்லவா நீ, இந்த சீதை மகாலட்சுமி அல்லவா என்று ஆகாசத்திலே வந்து ஞாபகப்படுத்தியது பிரம்மாதான். அவருக்கு எவ்வளவு சக்தி என்பதற்கு இன்றைக்கும் ஒரு விஷயத்தை தலை தூக்க விடாமல் முடித்து போடும் போது பிரம்மாஸ்திரம் போட்டாச்சு என்று சொல்வதே அத்தாட்சி. இப்படி இருந்தாலும் ஒரு பெக்யூலியர் பொசிஷனில், தமக்கே உரிய ஒரு விசித்திரமான நிலையில் அவர் இருப்பதால் தான் அவருக்கு மட்டும் கோயில் இல்லாமல் வைக்கும்படி ஆகியிருப்பதாக தோன்றுகிறது. அவர் ஏதோ பாவம் பண்ணினார், பெக்யூலியர் பொசிஷனில் இருக்கிறார் என்று சொல்வதை விட நாம் தான் ஏதோ பாவம் பண்ணி நம்முடைய மனசில் சுவாவம் ஒரு பெக்யூலியர் பொசிஷனில் இருப்பதால் நம்மால் அவரை கோவில் வைத்து வழிபட முடியவில்லை என்று சொல்ல தோன்றுகிறது. பரமாத்மா எவருக்குள்ளேயும் இருந்து கொண்டு அந்த ஒருவரிடம் நாம் பக்தி பண்ணினால் அனுகிரகித்து விடுவார் என்றபடி பிரம்மாவுக்குள்ளேயும் இருந்து கொண்டு பண்ணத்தான் செய்வார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கஷ்டம் என்னவென்றால் நம்மால் பிரம்மாவை பக்தி பண்ண முடியாமல் இருப்பதுதான். நாம் மட்டும் பிரம்மாவை வழிபட்டு விட்டோமா, நிச்சயமாக
அவர் மூலமும் சர்வாந்தர்யாமியான பரமாத்மாவினால் நமக்கு வேண்டியது அனுகிரகிக்கப்பட்டுவிடும். ஆனால் அப்படி வழிபட விடாமல் நம் மனசின் இயற்கை செய்கிறது. நம் மனசினால் சிவன், விஷ்ணு, தேவி, முருகன் போன்றவர்களை பரமாத்மாவே என்று வழிபட முடிவது போல இவரை செய்ய முடியவில்லை. எதனாலோ இவரை அப்படி முழுமுதல் தெய்வமாக வழிபடும் நடைமுறை இல்லாமலே இருந்திருப்பதால் இவருக்கு பரமாத்மஸ்தானம் கொடுத்து பார்ப்பதற்கு நம் மனசினால் முடியவில்லை. ஆச்சாரியார் சண்மதம் என்று ஸ்தாபித்த காலத்திலேயே அவற்றில் விஷ்ணு மதம், சிவமதம் ஆகியவற்றோடு பிரம்ம மதம் என்று ஸ்தாபிக்க காணோமே. சண்மதங்களில் ஒன்றாக சூரிய மதத்தை கூட அவர் ஸ்தாபித்திருந்தும் திரிமூர்த்திகளில் ஒருவரான இவர் பெயரில் ஒன்று ஸ்தாபிக்கத்தானே இல்லை. இப்படி நெடுங்காலமாக இருந்து வந்திருப்பதால் இப்போது நம்மாலும் இவரை முழு முதலாக பாவிக்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் மாத்திரம் கொண்ட தேவதையை கூட நாம் வழிபட ஆரம்பித்து விட்டால் அப்புறம் அதனிடமே பிரியம் உண்டாகி அதுவே நம் இஷ்ட தேவதையாகிவிட அதன் பிற்பாடு அதுவே நம்மை பொறுத்த மட்டில் நமக்கு சகலவித அனுகிரகமும் செய்யும் என்ற அனன்ய பக்தி ஏற்பட்டு அதை முழுமுதலாக பூஜிக்க முடிகிறது. ஆனால் இவர் விஷயமாகவோ முதலுக்கே மோசமாக ஜன்மா தருவது என்பதான இவரது அதிகாரமே நமக்கு இஷ்டமில்லாத விஷயமாகி விடுவதால் இவரை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் ஆரம்பத்திலேயே நமக்கு தோன்றுவதில்லை. யாராயிருந்தாலும் அவர் மூலம் பரமாத்மா அருள்வார் என்றாலும் நாம் பல காரணங்களுக்காக பிரியப்பட்டு வழிபடக்கூடியவர்களாக இன்னும் எத்தனையோ தேவதைகள் இருக்கும்போது அப்படி நம் பிரியத்தை விசேஷமாக சம்பாதிக்க முடியாத ஒருவரிடம் அவர் தாமே பரமாத்ம நிலையில் இருந்து கொண்டு அனுகிரகிப்பார் என்று நமக்கு தோன்றாத போதிலும் அவரிடம் நமக்காக இயற்கையில் ஒரு விசேஷ பக்தியும் சுரக்காமல் இருந்த போதிலும் அப்படிப்பட்ட ஒருவரிடம் போய் இவர் மூலமும் தான் பரமாத்மா அனுகிரகிக்கட்டுமே என்று வழிபடுவதென்றால் அது ரொம்ப செயற்கையாகவும் வலிந்து மேற்கொண்ட ஜீவனில்லாத காரியமாகவும் தான் இருக்கும். அதனால் அப்படி பண்ண நம்மில் எவருக்கும் தோன்றுவதில்லை. ஏதாவது ஒரு காரணத்துக்காக முதலில் ஒருவரிடம் இஷ்டப்பட்டு போய்விட்டால் அப்புறம்தான் அவரிடம் பக்தியை பெருக்கிக் கொண்டு போக முடிகிறது. முதலுக்கே மோசமென்றால் ஒன்றும் பண்ணிக் கொள்ளுவதற்கில்லை. மனசின் சுபாவத்தில் இன்னொன்று, அப்பா, அம்மா, குரு, இன்னும் யாரோ மகான், இந்த நாளில் தலைவர், தலைவர் எனப்படுகிறவர், இப்படி ஒருத்தர் பிரத்யட்சமாக தெரிகிற போது நமக்கு அவரிடம் ஏற்படுகிற பிடிமானத்தினால் அவரையே பரமாத்மாவை போல பக்தி பண்ணி சரணாகதி செய்ய தோன்றுகிறது. பிரத்யட்சமாக தெரியாத ஒரு தேவதையிடம் அது பரமாத்மாதான் என்று நமக்காக தோன்றாத போது இப்படி ஒரு குருவிடமோ, தலைவரிடமோ, பெற்றோர் போன்றவரிடமோ நாம் பரமாத்ம பாவத்தை ஏற்றி வைத்து பார்க்கிற மாதிரி பண்ண முடிவதில்லை. ஏற்றி வைத்து என்பது கூட சரியில்லை, அப்படி சொன்னால் புத்திபூர்வமாக செய்வதாக தோன்றுகிறது. ஆனால் இப்படி புத்தி வேலையாயில்லாமல் நமக்கு ஒரு தலைவரிடம் ரொம்பவும் பிரியம் அல்லது குருவிடம் மரியாதை, வேறே ஒருவரிடம் ஒரே அட்டாச்மெண்ட் என்றால் உடனே தன்னால் இவர்தான் நமக்கு சகலமும், இவருக்கே நம் வாழ்க்கை அர்ப்பணம் என்ற தீர்மானம் ஏற்பட்டு விடுகிறது. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம். பிரிவாசரணம் பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவாசரணம். ராம் ராம், ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பிரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். அந்த முருகன் இவருக்கு என்ன பண்ணாருங்கிறது அடுத்த பாடல சொல்றார். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன், உரிதா உபதேசம் உணர்த்தியவன், விரிதாரண விக்ரமவேல் இமையோ புரிதாரக நாக புரந்தரணி.
புரிதாரக நாகபுரந்தரனே, புரிதாரக நாகபுரந்தரனே, அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேல் இமையோர் புரி தாரக நாகபுரந்தரனே. இந்த பாடல பாதி அவரை ஸ்தோத்திரமா சொல்றார். சொல்லிட்டு ஒரு சின்ன செய்தியும் சொல்றார், எப்படி அருள் கிடைச்சது அப்படின்னு சொல்ற விரிதாரண அப்படிங்கிறார். விரிதாரன் பரந்த நோக்கு உடையவன், விரிந்த செயல்பாடுகளை உடையவன். தாரண அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், தாங்கறவன் ஒரு அர்த்தம், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய உலகத்தை எல்லாம் அண்ட சராசரங்களை எல்லாம் விரிந்து இருக்கக்கூடிய அத்தனை சராசரங்களை அண்டங்கள் எல்லாத்தையும் ஈரடு பதினாலு உலகங்களையும் தாங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். சம நோக்கு உடையவர், எல்லாத்தையும் பாரபட்சம் இல்லாத எல்லோரும் ஒரே மாதிரியான ஒரு நோக்கத்தை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். உறுதியாக இருக்கும் தாரணன்னு சொன்னாக்க தாங்கறவனுக்கு சக்தி இருக்கணும் இல்லையோ, சின்னதா ரவுண்ட் தூக்கி வச்சோம்னா கீழே வந்துட்டா அப்படின்னு. சில குதிரை எல்லாம் ஒரு மூட்டை ரெண்டு மூணு மூணாம் மூட்டை படுத்துவோம், மாடு கூட அப்படிதான் வண்டியில பார்த்துட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு சைக்காலஜி தெரியும், இதுக்கு மேல இருக்கப்படாது, உடனே படுத்துடும். அது சில மாடெல்லாம் இருக்கு பாருங்க, அது வந்து நேரம் போகும். சில சமயத்துல இந்த செக்கு மாடெல்லாம் பார்த்தேன்னாக்க அது சுத்தி சுத்தி வரும், ஒரு சமயம் இருந்த போலவரத்துக்கே திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கும், படுத்து விடுமா. அதுக்காக அவன் செக்கு மாட்டுக்கு என்ன பண்ணுவோம், கண்ணை கட்டி விடுவான். அந்த கிராமத்துலாம் பார்க்கலாம்னு சொல்லுவான், செக்கு மாட்டுக்கு ரெண்டு கண்ணையும் கட்டி விட்டு தான் ஓட விடுவான். ஓட்டை விட்டு சொல்லிச்சுன்னா அந்த கடல் என்ன பண்ணுவா, உள்ள செக்கு ஆட்டிட்டு போனா வெளியில வந்து வியாபாரமும் பண்ணிட்டு போனான். பண்ணிட்டு இருக்கும் போது அப்பப்ப என்ன பண்ணுவான், அப்படின்னு கத்துவானா. இது ஒருத்தர் எண்ணெய் வாங்கறதுக்கு வந்தார் ராசல்ல, அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கியூல நின்றுட்டு இருக்காரு எண்ணெய் வாங்கறதுக்கு. இன்னது அப்பப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானு, என்ன சார் என்ன அப்படின்னு கேட்டான். சொன்னா உள்ள செக்கு ஓடிட்டு இருக்கு, அல்ல என்னோட ரெண்டு மாடு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு, அதுக்காக நான் குரல் கொடுக்குறேன். எதுக்கு குரல் கொடுக்கணும், இல்ல இந்த குரல் கொடுத்தாதான் நான் அது கூடவே வரேன் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஏன் நீ கூடவே வரேன்னு நினைச்சுக்கிறதுக்கான அதுக்கு இல்லாட்டா தெரியாதான் இல்லையே, நான் கண்ணை கட்டி வச்சிருக்கேனே அதனால அதுக்கு தெரியாது. எதுக்கு கண்ணை கட்டிருக்கேன் கணக்காக்கணும், இந்த கண்ணை கட்டட என்ன ஆகணும்னா, இந்த மாடு சுத்தி சுத்தி வரைச்சா ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வராம நம்ம மோதலோட ஏமாத்தினா பாத்தியா எத்தனை நேரம் சுத்தது படுத்து விடுமா, அதுக்காக கண்ணை கட்டிருக்கேன். சரி கண்ணை கட்டுக்க நேரம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற, கண்ணை அது கண்ணை கிட்ட ரொம்ப போயிட்டே இருக்க வேண்டியதான் நீ இருந்து கத்துறணும். இல்லை ஒரு சமயத்தை அது நின்று விடும், அப்படி நின்றுதுன்னா அந்த ஓட வைக்கணும் வேணும். அந்த ஓட வைக்கிறதுக்காக ஒரு குரல் கொடுத்தனும், நம்ம எஜமானரும் கூட வர நம்ம தனியா போல அதனால நம்மளும் போலான்னு சொல்லிட்டு அது போக ஆரம்பிச்சிடும். ஓ அப்படியா சரி, அப்ப அது நிக்கிறது ஓடுறது நீ எப்படி கண்டுபிடிக்கிறீன்னு ரொம்ப லாஜிக்கலா கேள்வியும் படிச்சிருக்கான், நிறைய எம்ஏ பிஹெச்டி தான் படிச்சிருக்கான். அந்த பையன் அந்த அமெரிக்கால இருந்து வந்திருக்கான், கேட்கறான் நான் வீட்டுல சொல்லியிருக்கேன் ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு அப்ரேஷன் போயிட்டாங்க, போய் கேட்கறான் அந்த கேள்வி தான். ஓஹோ இவ்வளவு விஷயம் இருக்காத, ஆமா அந்த மாடு நிற்கிறதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஓடுறதுன்னு எப்படி தெரியும், அதுவா சின்ன ரொம்ப சின்ன விஷயம் தம்பி. அந்த மாட்டுக்கு கழுத்துல ஒரு சலங்க கட்டிருக்கேன் ரெண்டு மாட்டுக்கும், அது ஓடிண்டே நல்லா ஜல் 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 ஜல்னு சத்தம் கேட்கும், அது நின்று இருக்கணும் சலங்க சத்தம் நின்று போயிடும், அதுவே நான் கண்டுபிடிச்சிடறேன் மாடு நிற்கிறதுன்னு. ஓ அப்படியா அப்படின்னு இந்த பையன் சொன்னானா, எங்க இப்படி கூட வச்சுக்கலாமே, அந்த மாடு ஒரே இடத்துல நின்று கூட தலையை ஆட்டிட்டு இருக்கலாம் இல்லையா அவங்களை ஏமாத்துறதுக்காக இல்லையா, ஒரு இடத்துல நின்று தலையை மட்டும் ஆட்டின்னு நினைச்சுக்கோங்க. இவன் வந்து மாடு ஓடிட்டே இருக்கு என்ன ஆட்டின் நினைச்சா ஓடாட விடட்டாங்க. சொன்னாராம் தம்பி நம்ம மாடு உண்மை மாதிரி அமெரிக்காலாம் போய் படிக்கலாம், படிப்பு ஜாஸ்தி ஆகாத அந்த ஆராய்ச்சியான புத்திகள்லாம் வரும், இப்படிலாம் குதிரக்கமா பீச்சியாலாம் தோணும், நம்ம மாடு அமெரிக்காலாம் போய் படிக்கலைங்க அதனால அப்படிலாம் அதுக்கு தோணாது பண்ணாது சுத்திக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி தாரக தாங்கணும், இந்த மாடு கூட வண்டி மாடா இருந்தாலும் பண்ண தாங்காது, அந்த பாரம் ஏத்த ஏத்த என்ன பண்ணும் இப்ப சாதை படுத்துரும், இவன் அடி அடின்னு அடித்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி போகாத படுத்தும், அது கூட ஒரு அறிவு இருக்கு அதுக்கு. இவன் நம்மளை ரொம்ப ஏமாத்துறான் ஆகாரம் போட மாட்டேங்கிறான் அதுல என்ன பண்றது சில மாடுகள் சண்டித்தனம் பண்றதுங்கிறது அப்படி. ஆனா இவன் இருக்கான எத்தனை பாரத்தை வச்சாலும் தாங்குறான், ஏன்னா அத்தனை பாரத்தையும் தாங்குறான், உறுதியானவனா இருக்கான் அவனுக்கு அவ்வளவு வலு இருக்கு. ஏன்னா ஒரு புஜம் இல்லையே, ஈராறு தோல் பன்னெண்டு புஜங்கள் ஆச்சு அவனுக்கு, இந்த பன்னெண்டு புஜங்கள் இருக்கனால பன்னெண்டு புஜம் சொல்லும் போது அந்த புஜ பராக்கிரமம் எடுத்துக்கணும். அது எப்படி சார் பன்னெண்டு புஜம் இருக்க முடியுமா, இந்த அமெரிக்கா பையன் மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும் நமக்கு ஒண்ணும் புரியாது. ஏதோ தத்துவ விசாரங்கள் இறங்காத சொன்னாலும் இதுல ஏதோ அதை வந்து ஒரு ஒரு உபமானமாவோ இதுல ஏதோ ஒரு விஷயத்த குணத்தை சொல்லலாம், இந்த குண சந்தி எல்லாம் சொல்லிக்கிறார் சமஸ்கிருதம், இந்த குணத்தை சொல்றதுக்காக வந்துட்டு அத்தனை பராக்கிரமம் அவனுக்கு இருந்தது. இந்த அகில உலகத்தையும் பதினாலு லோகத்தையும் தாங்கக்கூடிய புஜ பராக்கிரமம் அவனுக்கு இருந்தது எடுத்தோன்னா விரிதாரண விரிந்த தோள்களை உடையவன், சக்தியை உடையவன், இந்த உலகத்தை எல்லாம் தாங்கக்கூடிய பாரத்தை தாங்கக்கூடிய பராக்கிரமம் படைத்தவனா இருந்தான். அடுத்து விக்ரமன், விரிதாரண விக்ரமன், விக்ரமன் அப்படின்னா விசேஷமா வந்து பராக்கிரமத்தை உடையவனாக இருந்தான். வெறும் பலம் மாத்திரம் இருந்தா போறாரு, ஒரு வீரன் சொல்லிட்டோம்னா வெறும் பலம் மாத்திரம் நல்ல சாப்பாடு போட்டு வச்சிருந்தாங்க ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை.
அதனால என்ன முடிவுன்னு பார்க்கணும். அதாவது ஊர்ல இருந்தா ஒரு மலை ஒண்ணு இருந்தது, அந்த மலை ரொம்ப தொந்தரவா இருந்தது. ஜனங்களுக்கு எல்லாம் இங்கே அந்த பக்கம் உள்ள அண்ணன் இந்த பக்கம் வரவில்லை, ஊரை சுத்தி சுத்தி 5 கிலோமீட்டர் போய் வேண்டியிருந்தது. இதை அவர் உபாய பார்த்துட்டே இருந்தான், திடீர்னு அங்கே வந்தான். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த மலை தான் ப்ராப்ளம், அதுக்கு என்ன கொண்டு போய் எங்க தள்ளி வச்சு விடலாங்க, ஜனங்க கொஞ்சமா யோஜனை பண்ண வேண்டாமா, பண்ணவே நீ எப்படி இந்த மலையை கொண்டு போய் வைக்க முடியுமா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, மலையை இங்கிலிருந்து 30 நாள் டைம் கொண்டு போய் கொண்டு போய் அங்கே வச்சு விடலாம். சரி வா நம்பிண்டா, அவனுக்கு என்ன வேணாலும் தினம் இந்த வேலைக்கு காத்தால டிஃபன் மத்தியானம் சாப்பாடு ராத்திரி எல்லாம் கேட்டு வாங்கிட்டான். வாங்கிட்டு நமக்கு சம்பளம் என்ன வேணும்னா, ஒன்றும் பெரிய சம்பளம்லாம் தர வேண்டாம், முதல் நாள் 1 பைசா தங்கும், 2வது நாளைக்கு முதல் நாள் சம்பளத்தை டபுள் பண்ணி தரணும், அப்போ 2 பைசா, 3வது நாள் வந்து 4 பைசா, 4வது நாள் 8 பைசா. ஸோ நேற்று கொடுத்தது மாதிரி டபுள். இதுகள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா 2 பைசா 4 பைசா 8 பைசா 16 பைசா தான் கேட்கலாம். மிஞ்சி மிஞ்சி என்ன வந்து ஒத்துண்டு விடலாம், கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஆச்சு அவன் பாட்டு 10 நாளைக்கு ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். இது நல்ல சாப்பாடு கூட எல்லாம் பிரமாதமாக இருக்குது. 10வது நாள் 15வது நாள் பார்த்தா சம்பளம் எங்கேயோ இருக்குது. நீங்கள் 2 பைசா கணக்கு பண்ணி பாருங்க, இந்தியாவில் பாதியே வாங்கிவிடணும், அவ்வளோ பணம் ஒரு 30வது நாளுக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மலையை கொண்டு போய் இங்கே வைக்கிறேங்கிறானுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஒத்துன்னு பண்ணேன். அது இன்னும் கூப்பிட்டா, என்னப்பா மலையை கொண்டு வைக்கிறீங்க, நாளைக்கு டியூ டேட் ஆச்சு, அதனால 10 மணிக்கு நான் வந்துடுறேன், எல்லாம் நீங்களாம் ரெடியாக இருக்கணும்னா இவன் வந்துவிட்டான். 10 மணிக்கு கரெக்டாக எல்லாம் சரி, ஜனமான ஜனம் கூட்டமாக இருக்குது பார்க்கறதுக்காக. அந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்டார், என்னப்பா மலையை கொண்டு போய் வச்சுருவாங்க, வச்சு விடலாமே ஆரம்பிங்க, தூக்கி வைங்க கொண்டு போய் வைக்கிறேன், தூக்கி வைங்க கொண்டு போய் வைக்கிறேன். அப்படிதானே நம்ம கான்ட்ராக்டா என்ன, மலையை கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லலாம், எடுத்து கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லலை. நீங்கள் தூக்கி தலைவர் வச்சா நான் கொண்டு போய் வைக்கிறேன், நானா எடுத்துட்டு எந்த தோண்டி கிண்டி வைக்கிறதுலாம் இல்லைன்னு. என்னப்பா நீ இப்படி சொல்றேன்னு, இல்லையே என்னுடைய புஜ பராக்கிரம் வந்து தூக்கி போட தான் முடியும், பேத்தெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டா எல்லாம் தூக்கிலாம் போக முடியாது. அது மாதிரி பராக்கிரம் இருந்தாலும் பத்திரம் போறாது, இந்த பராக்கிரமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய சக்தி உடையவனா இருக்கணும், ஏமாத்தாதவனா இருக்கணும். ஆனா இவன்கிட்ட இருக்க பராக்கிரமம் இருக்க சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தைரியசாலி, சொல்ல முடியாத வீரத்தை உடையவன், சக்தி உடைய சக்தி பாலன் ஆச்சு, பரமேஸ்வரன் புத்தன் ஆச்சு. அதனால கேட்கணுமா ஃபேமிலி ட்ரைட் அப்படியே நான் வந்திருக்கோம். முதல் பாடல சொன்ன மாதிரி பரமேஸ்வரனுடைய சக்தியும் பார்வதியுடைய சக்தியும் ஒன்னா சேர்ந்து வந்ததுனால வந்து அவ ரெண்டு பேருடைய கலப்புன்றதுனால அவ்வளவு பராக்கிரம சக்தி புஜ பராக்கிரமம் எல்லாமே உண்டுன்னா அது மொத்தம் தானா வெறும், அவனுக்கு வந்து பராக்கிரமம் உண்டு, உடம்புல வந்து நல்ல தெம்பு இருக்குன்னு இல்லை, அதோட ரொம்ப அழகானவன் தான், ரொம்ப அழகான வேலுனர். வேல் இல்ல, வேல்னா ஆயுதம், வேல் அப்படின்னு சொன்னாக்க மன்மதன் அர்த்தம். மன்மதனை போல ரொம்ப அழகான சுரூபத்தை உடையவன், பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகான முருகன்னாலே அழகு இல்லையோ, அப்படி அழகானா இருக்கான். இது மொத்தம் இல்ல, இவனோட அழக பார்த்து மயங்காததே கிடையாது, இவனோட பராக்கிரமத்தை பார்த்து அப்ரிசியேட் பண்ணாதவாறே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது என்ன பெரிய சாமர்த்தியமான காரியம் பண்ணா தெரியுமா, இவனோட பராக்கிரமத்தை காமிக்கிறதுக்கு. இவையோ புலி தாரகனே, இவையோ புலி தாரகன், தாரகன்னாக்க காப்பாத்துறவன் அர்த்தம். யாரை காப்பாத்துறவன்னா பக்தர்களை எல்லாம் காப்பாத்துறவன். இமையோர் புரி தாரகனாக்க தாரக புரியனாக்க காப்பாற்றுதலை செய்பவன் அர்த்தம். இமையவர்கள் மாணவர்களுக்கெல்லாம் அவரை காப்பாற்றக்கூடிய செயலை செய்தான் அர்த்தம். இன்னொன்று இமையோர் புரி தாரக, இமையோர் புரியன வானவர்களுடைய புரியின பட்டணம் அது அமராவதி, அந்த அமராவதி பட்டணத்தை தாரகனை காப்பாற்றி தாங்கினவன் அர்த்தம். தேவ சேனாபதியாக போய் தாங்கினவன் அர்த்தம். இந்த தாரகன்றது இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றான, ஜன்ம ஜரா மரண சம்சார மகத் பயாத்து சந்தாரயதி தஸ்மாத்து தாரகா அப்படின்னு ஒரு விக்கிரக வாக்கியம். வெப்பவாசம், பிறப்பு, மூப்பு, மரணம், சம்சார பந்தம், சம்சார கடல்ல மூழ்கி போடுறவங்களும் எப்படி இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாத்துலேருந்து நம்மளை எல்லாம் சந்தாரயத்தினை காப்பாற்றுகிறான், அதனால அவனுக்கு தாரகன்னு பேரான். அந்த தாரக நாமம் சொல்ல முடியும், ராம நாமமும் ஜென்ம ரக்ஷக மந்திரம் அப்படின்னு சொல்ற ஜென்ம ரக்ஷக, இந்த ஆயுசில காப்பாற்றக்கூடிய மந்திரம்னா அந்த தாரக நாமம் சொல்றோம். தியாகராஜர் கேட்கும் போது தாரக நாமமான இந்த நாமத்தை உனக்கு வச்சது யாருன்னு கேட்கிறேன் ராமனை பார்த்து. தேரே வாரி தீ சூப்பவே
உனக்கு இப்படி அழகான தாரக நாமத்தை வச்சது யாரு? அதை வச்சவா பேரை சொல்லுவாங்க, நான் சந்தோஷப்படுவேன் வச்சு. இப்படி ஒரு அழகான நாமத்தை உனக்கு யார் தேடி கொடுத்தாருன்னு கேட்கல. இப்படி தாரக நாமம்னா எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ரட்சிக்கக்கூடிய நாம தாரக அப்படின்னு பேரு. இவன் தாரகன்னு கூப்பிடறாரு, நீ எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறாயேன்னு அவரையே அட்ரஸ் பண்ணி சொல்றார். இமையோர் புரி தாரக, இமையவர்கள் வானவர்களுடைய பட்டணமான அமராவதியை காப்பாற்றுபவன் அப்படின்னா. இல்ல இப்படி இருக்கிறவன் தேவர்களுக்கு ஆதாரமாக இருப்பவன், தேவர்கள் விரும்பக்கூடிய பிரணவ மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவளுக்கு தாரக மந்திரமாக இருக்கக்கூடியது ஓம் கூடிய பிரணவ மந்திரம் தானே. அந்த பிரணவ மந்திரத்தை தாரக மந்திரத்துக்கு இவன் தான் அதிபதியாக இருக்கிறான், அதனால தாரக அப்படின்னு சொல்லி சொன்னார். நாகபுரந்தரனேன, நாகபுரம்ன்றது அது ஒரு மலை பிரதேசம். நாக நகஜா அதான் சொல்ல முடியும், நகன எங்கேயும் போறதுல அச்சாலமா ஒரே இடத்துல நின்று இருக்கு, அதான் நக நகாதிராஜன் சொல்ல முடியாது. இங்க நாக புரந்தரன், அந்த நாக மலையை தாங்கி நிற்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்றான். மலைகளை போல புஜங்களை உடையவன் சொல்றான். அவனுடைய தோள்கள்லாம் எப்படி ஒரு சக்தியோட இருக்குன்னு மலை மாதிரி இருக்கான். இங்க எப்படி அந்த மலையுடைய புஜங்களுடைய தோள்களுடைய திமில்னு சொல்லவன, அதெல்லாம் ஒரு மலை மேடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னான். மலை போன்ற புஜங்களை உடையவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்ல, மலையில் வசிப்பவன் கூட சொல்றான். நாகபுரம் தரணி, ஏன்னா நாகபுரத்தை தாங்கிக் கொண்டிருப்பவன் மலைகள் எல்லாம் இவனை வசிக்கக்கூடியவன். மலையிலதான் கணக்கு குங்கிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்றோம். அது எங்கெங்க மலை இருக்கோ அங்கெல்லாம் முருகன் இருப்பான் அப்படின்னு நமக்கு பேர் இருக்கு. அது சரி, அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு ரொம்ப அரியது, கிடைக்க முடியாது, அதை கிடைத்து பெறுவதற்கே நம்ம பெரிய பாக்கியம் எடுக்கணும், கிடைச்சாலும் புரியாது. அப்படிப்பட்ட ரொம்ப 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 அரியதான அது ஒரு பொருள். என்ன பொருள்னா மெய்ப்பொருள். நிச்சயம் எல்லாமே உலகத்துல பொய் தான். எது மெய்ப்பொருள் அப்படின்னா இந்த பகவானுடைய அனுகிரகம் மட்டும்தான் மெய்ப்பொருள். அவனுடைய சொரூபம் ஒண்ணுதான் மெய்ப்பொருள். அவன் இருக்காங்க ஒண்ணுதான் சத்தியம், தரம் இது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி. இதுல யாரு இருக்கிறதா உண்மை? அந்த முருகன் மாத்திரம் தான் உண்மை, மீச்செல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி இங்க வந்து கௌமாரத்தை ஃபாலோ பண்ணதால இங்க அருணகிரிநாதர் அப்படி எடுத்துன்னு போற. அந்த முருகனை தவிர மிச்சம் எல்லாமே பொய், அவன் ஒருத்தன் தான் மெய். அதை தவிர அதனால அந்த மெய்யோன் அப்படின்னு சொன்னா யாரு? அவன் தான். அந்த செய்யோன் தான் மெய்யோங்க ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லப்படுறாரு. செய்யோன செக்கச்சேவே இருக்கூடியவன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அப்படி சிவந்த மேனியுடைய அவன் இருக்கானே, அவன் தான் உண்மையானவன். உண்மையான மெய்ஞானம் அடைவதற்கு நமக்கு தகுதியை உண்டாக்கக்கூடியவன் அவன் தான். அவன் எப்படி தகுதி உண்டாக்குவான்னு, அடியேன் உரிதாக அப்படின்னு, நான் உன்னுடைய பக்தனான நான் அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு தகுதி உடையவனாக என்னை நீ செய்தாய் அப்படின்னு சொல்லப்படுற. உபதேசம் உணர்த்தியா, என்ன உபதேசம் பண்ணார் அப்படின்னு கேட்டா, இவருக்கு நல்ல உபதேசத்தை பண்ணார். என்ன உபதேசம் அது? ஆச்சாரங்கள்லாம் நிலைன்னு நினைச்சுட்டு இருக்கோம், எது நிலையோ அதை மறந்துடுறோம். அந்த ஈஸ்வருடைய திருவடி ஒன்றுதான் நிலை, அதை மறந்து போயிடுறோம். ஆனா நிலையில்லாத அழுது போகக்கூடிய எல்லாத்தினுடைய பின்னாடி நம்ம போயிட்டு இதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கிற உண்மை அவனை தவிர, அவனுடைய நாமத்தை தவிர, அவனுடைய அனுகிரகத்தை தவிர, அவனுடைய அருளை தவிர, அவனுடைய பாதங்களை தவிர வேறு எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிற உண்மைய, உலகத்துல ஒரு நித்தியமான வஸ்து எதுன்னு சொன்னா அவன் தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை, அந்த மெய்ப்பொருளை இவருக்கு உணர்த்தியவன் அப்படிங்கிற அப்படி உபதேசமாக கொடுத்தான். இப்ப மாமுகம் தனக்கு லஜோனி இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜப மாலை தந்த சத்குருநாதா திரு ஆபினங்கொடி பெருமாளே அப்படின்னு திருக்குறள இவருக்கு உபதேசம் பண்ணாங்க. ஜபமாலை கொடுத்து உபதேசம் பண்ண வச்சாங்க. பண்ண அபகார நிந்தை பட்டு உழலாதி அறியாத வஞ்சரை துதியாதன. இந்த உலகத்துல கிணார்னா எவனோட ஏமாத்துக்கிறவர்கள் அவன் பின்னாடிலாம் போய் உட்கார்ந்து இருக்கேனே, அதை விட்டுட்டு உன்ன நான் சொல்ல இது பண்ணக்கூடாதா? இந்த அபகாரமான நிந்தை பட்டு அவன் திட்டும்படியா நானும் ஏமாந்து போய் அது மூலம் நாலு பேர்ட்ட வசதியை வாங்கிட்டு இப்ப இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கேனே, நான் உன்னுடைய உபதேசத்தை வச்சு நான் ஜபத்தை பண்ணிட்டு உன்னை நான் அடைய மாட்டேன்னு கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த முருகனை பார்த்து கேட்கிறார், எனக்கு உபதேசம் செய்தாய் அல்லவா, அந்த மெய்ப்பொருளை நானும் அறியும் வண்ணம் செய்தாய் அல்லவா அப்படிங்கிற அந்த அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு என்னை அறியும் வண்ணம் உரியவனாக செய்த உரிதான உரியவனாக செய்தாய். அப்படிப்பட்ட ஒரு கருணா கட்டாட்சத்தினுடைய வள்ளலாக அந்த முருகன் தோன்றினான் அப்படிங்கிறார். இதே திருமூலர் சொல்லும் போது பெரியவா சரணம் இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம், பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகா பெரியவாளோட அன்பை பார்த்துன்னு வரும், அருளை பார்த்துன்னு வரும், அவ
பெருமையில் பல விஷயங்களை பார்த்துன்னு வரும். அவளோட அனுகிரகத்தை பார்க்குறோம். அந்த அனுகிரகமே கோபம்ங்கிற ரூபமாகவும் எப்படி அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிற சில நிகழ்ச்சிகள்லாமும் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சிக்கிறது கூட அழகாக இருக்கும், அந்த கோபம் கூட ஒரு தன்மையாக தான் இருக்கும், குளுமையாக தான் இருக்கும், நமக்கு ஒரு நன்மையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு பல நிகழ்ச்சிகள் பல உதாரணங்கள். ஒரு பக்தர் வந்து பெரியவாள்கிட்ட சொன்னார், அவர் காஞ்சிபுரத்தில் ஒரு கோவிலுக்கு போயிருக்கார், ஒரு பெரிய கோவில். அந்த கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அப்போது அந்த காலத்தில் 10 பைசா அப்படின்னு கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கா. பட்டணம் 10 பைசா கட்டணம் செலுத்தினாதான் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் சுவாமியை பார்க்க முடியும், தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தது. இது இந்த பக்தருக்கு ரொம்ப மனசுக்கு தாபமாக இருந்தது. யார், பரணிதரங்கிற பெரிய எழுத்தாளர், அவருக்கு தான் இது ரொம்ப தாபமாக இருந்தது. அதை வந்து பெரியவாள்கிட்ட சொன்னார், மாதிரி அந்த கோவிலுக்கு போனால் பைசா வாங்குறா, தரிசனம் பண்ணுறதுக்கு 10 பைசா கட்டணம் போட்டிருக்கா, என்னமோ எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. பெரியவா அங்கங்கே கோவில் வரணும், நிறையா எல்லாரும் பக்தி பண்ணணும், பழைய கோவில்லாம் நல்லா விடாத பூஜையெல்லாம் நடக்கணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், எல்லாரும் தினம் கோவிலுக்கு போகணும் அப்படின்லாம் பெரியவா உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் பார்த்தாக்க நடைமுறையில் எப்படி இருக்குன்னு, கோவிலில் போய் சுவாமிங்கிறவன் எல்லாருக்கும் பொது, எல்லாருக்கும் சொந்தம் கோவில், அதில் போய் பார்க்கறதுக்கு கட்டணம் வசூல் பண்ணுறது என்னமோ மனசுக்கு ரொம்ப தாபமாக இருக்குது. எத்தனை பேரால் வந்து, இதுவோ ஏழை நாடு, எத்தனை பேரால் பணம் கொடுத்து போய் சுவாமி தரிசனம் பண்ண முடியும்? எத்தனை பக்தர்களுக்கு பக்தி இருக்குது ஆனால் வசதி இல்லாதவள்ளம் இருக்கா? இப்படி கட்டணம் வசூல் பண்ணுறது எனக்கு என்னமோ ரொம்ப மனசுக்கு தாபமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொன்னார். பெரியவாளுக்கு அப்போ தான் இந்த விஷயம் காதுக்கே எட்டி இருக்கு, ஒரு பெரிய ஷாக்கர். அப்படியா, அப்படியா சொல்கிற நீ? ஆமாம் அப்படின்னு. ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு உடனே பெரியவா அதுக்கு உண்டான என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோஜனை பண்ண போகிறா. அதுக்கு மேலே வரணிதன் சொன்னார், இப்படி 10 பைசா அப்படின்னு கட்டணம் வாங்குறா, இதுவே பெரிய தப்பு, இதுக்கு மேலே அங்கே இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா, பெரிய கோவில் அது, சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 10 பைசாவுக்கு வசூல் அந்த கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பைசாவை கொடுத்துட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னாக்க இந்த துவஜஸ்தம்பத்துக்கு வழியிலேருந்தே பார்க்கலாம். இங்கே பார்த்தேன்னா பழைய கோவில்லாம், பிராச்சீனமான கோவில்லாம், அப்படி உள்ளுக்குள்ள மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமியை வழியிலேருந்தே பார்க்கலாம். துவஜஸ்தம்பத்துக்கு கோவில் வாசலில் நின்று பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக இந்த கட்டட அமைப்பு, நமக்கு ஆகம சாஸ்திரங்கள்லாம் அப்படி பண்ணி வச்சிருக்கு, சில்பசாஸ்திரம்லாம் அப்படி இருக்கிற கோவில். சரி, இப்படி வழியிலேருந்து ஜனங்கள் தரிசனம் பண்ணுற பண்ணிவிடுவா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த துவஜஸ்தம்பத்துக்கும் சுவாமிக்கு முன்னால் இந்த கதவில் ஒரு பெரிய திரை போட்டு மூடியிருக்கா, ஸ்க்ரீன் வச்சுருக்கா. அப்படின்னா என்ன, 10 பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் சுவாமியை பார்க்கலாம், இல்லையா நீங்கள் பைசா கொடுக்கா சுவாமியை பார்க்கவே முடியாது. இப்படி வழியிலேருந்து ஓசியெல்லாம் பார்த்துட முடியாது, அப்படி பார்க்க முடியாத இவா கோவில் கதவை சாத்தினாப்புல நடுப்புற ஒரு தரையும் போட்டுட்டா அப்படின்னு இதையும் சொன்னார். இதையும் சொன்னால் பெரியவாளுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தா ஆச்சுன்னு, அப்படி ஆயிடுத்து ரொம்ப தப்பு அப்படின்னா நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு உடனே என்னம்னா அந்த கோவில் அதிகாரிகள் முதலான எல்லாரையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணினா, இது ரொம்ப தப்பு, இது மாதிரி இருக்குது, சுவாமி எல்லாருக்கும் போதும், அதுக்கு போய் காசு வாங்கிட்டு நாம் பார்த்த காசு கொடுத்தாதான் பார்க்கலாம்னு சொல்கிறது ரொம்ப தப்பு, அப்படி இருந்ததுன்னா அப்புறம் ஜனங்களுக்கு எப்படி பக்தி வரும், நம்பிக்கை வரும், வளரும், ஆஸ்திகம் எப்படி வளரும், அவள்லாம் நல்லவாளா எப்படி இருப்பா, அதனால் இது ரொம்ப தப்பு அப்படின்னு பெரியவா ரொம்ப அவளுக்கு எடுத்து சொல்ல, அப்புறம் அந்த அதிகாரிகள்லாமும் அந்த தவறை உணர்ந்து ஏதோ அஜ்ஞானத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பெரியவா கிருப்பையினால் அதை உணர்ந்து அந்த சிஸ்டத்தை மாற்றினா, இந்த தரையை எடுத்தா அந்த பாடம் வசூல் பண்ணுறது இதெல்லாம் விளக்கினா அப்படின்னு நிகழ்ச்சி தெரியுது நமக்கு. சரி, இப்படி எங்கேயோ கோவிலில் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு காசு கொடுத்தாதான் தரிசனம் பண்ணலாம், இன்னும் நாம் பார்க்குறோம் இன்னும் இந்த டிக்கெட்டை வாங்கினா கிட்டக்கு போகலாம், இதெல்லாமே பெரிய ஒரு தோஷங்கள் தான். அப்படி இருக்கிறதே எல்லாரும் அதுக்கு ஈஸ்வரங்கிறது எல்லாருக்கும் பொது, அந்த ஈஸ்வரனுக்கு எல்லாரும் ஒரே பொது தான். பொது நடத்தரசே புண்ணியனே அப்படின்னு ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார். அவர் நடராஜ ஆடுறது எப்படி இருக்கார்னு, வெட்ட வழியில் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கார் ஆடுறார், அதை யார் வேணால் அனுபவிக்கலாம், எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவரும் பண்ணுறார். அப்போ ஏற்பட்ட எல்லாருக்கும் ஒரு பொதுவாக இருக்கிற அந்த பொதுவுடைமைன்னு எல்லாத்துக்கும் பேசுகிறோம். ஆனால் என்ன பண்ணணும், ஈஸ்வரனே ஒரு தனி உடைமை மாதிரி வச்சுன்னு, இங்கே இந்த டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே போகலாம், இந்த டிக்கெட் வாங்கினா இவ்வளோ கிட்டக்கு போகலாம் இப்படி இல்லாமல் சொல்கிறோம். அதாவது நம்ம ஒரு சொல்கிற தத்துவத்துக்கும் சித்தாந்தத்துக்கும்
இது மாதிரி நடவடிக்கைலாம் சம்பந்தா சம்பந்தம் இல்லாத இருக்கு. இதெல்லாம் தான் பெரியவா கோபிச்சுக்கிறா ஷாடரா. இப்படி இருந்தது இல்லையா, இது எல்லா இடத்துலையும் இருக்கு. அதாவது நமக்கு இது ஒரு அஜானத்தினால நடக்கிறது தானே, யாருக்கும் இதெல்லாம் ஒன்றும் இதில் உள்ள சாதக பாதங்களை தெரிஞ்சுன்னு நாம் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணிலாம் பண்ணுறதில்ல. என்னமோ இப்படி வந்தால் இதனால் வந்தால் 10 ரூபா வந்தாக்கா எல்லாருக்கும் ஏதோ நல்லது பண்ணலாமே அப்படிலாம் நினச்சிக்கிறோம். அப்படி அஜானத்தில் பண்ணுறது தான். அதை ஒரு சத்குருவாக இருந்து ஒருத்தர் தெளிவுபடுத்தினார்னா, அதுக்கு நமக்கு உபதேசம் பண்ணார்னா, நிச்சயம் நாமளும் தெரிஞ்சிடுவோம், எல்லாரும் தெளிஞ்சிடுவோம். அது சர்வ நிச்சயம். அதுக்குத்தானே ஒரு பெரியவா. இப்படி வெளியில் இருக்கிறது இருக்கட்டும், பெரியவாழ்கிட்டையே பல பேர் பல விதமாக கைங்கரெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறதே ஒருத்தர் என்ன பண்ண, யாரோ வந்திருக்கா, வாழெல்லாம் கிட்ட கழிச்சுன்னு போய் தரிசனம் பண்ணி வச்சு பெரியவாளுக்கு எல்லாம் பண்ணியிருக்கார். சில சில பேருக்கு அடிக்கடி ரெகுலராக வரவா போறவா அங்கங்கே அவளுக்கு தெரிஞ்சவா இருக்கும். இந்த தெரிஞ்சவா இருந்தாலே நமக்கு ஒரு சலுகை, நாமளும் எதிர்பார்ப்போம் அவளும் கொடுப்பா. இது உலகத்தில் இப்போ சகஜமாகவே இங்கேயும் நடக்கிற விஷயம். அது மாதிரி மடத்தில் பெரியவாழ்கிட்ட தெரிஞ்சவா நமக்கு இருக்கான்னா நேரம் நம்ம அவளை போய் பார்ப்போம், தரிசனம் பண்ணுமோ, இதை சொல்லணுமோ, இதை சொல்லணுமோ, பெரிய அனுகிரகம் வேணுமோ. உடனே அவளை என்ன கூட்டமாக இருந்தாலும் இது வந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு சௌகரியத்தை பண்ணி கொடுத்து கிட்ட கழிச்சுன்னு போய் நம்மளை தரிசனம் பண்ணி வச்சு நமக்கு பிரசாதம் வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது ஒரு பழக்கத்தில் நிற்கிறது தானே. இது மாதிரி அப்படி இருந்திருக்கு. பெரியவா என்ன பண்ணால், ஒரு நாளைக்கு அந்த கைங்கிற மிளவில் பாவம் சித்த வெகுளி அசடுன்னு சொல்லக்கூடாது, வெகுளின்னு வேணால் சொல்லலாம். அவர்கிட்ட பெரியவா கேட்டா, யாரோ இப்போ ஒரு பெரிய மனுஷாக வந்திருக்கா, அவளை தரிசனம் பண்ணி இவர் வச்சுட்டு அனுப்பிச்சிருக்கார். அனுப்பிச்சோடனே பெரியவா வந்தா, வந்தோடனே உனக்கு ரொம்ப தெரியுமோ அவரை அப்படின்னா, ரொம்ப பழக்கம் போல இருக்கு அவர்கிட்ட, அவரும் உன்னை ரொம்ப பிரியமாக கூப்பிட்ற, நீனும் அவளை ரொம்ப பிரியமாக அழிச்சுன்னு வந்து தரிசனம் பண்ணி வைக்கிற, நானும் பார்க்குறேன், எத்தனை கூட்டமாக இருந்தாலும் நான் என்ன பிஸியாக இருந்தாலும் நீ எப்படியான அவளை கிட்டக்க அழிச்சுன்னு வந்து என் பக்கத்தில் நிறுத்தி வச்சு எனக்கு நன்னா தரிசனம் பண்ணி வைக்கிற, அதேமாரி நான் ஏதான காரியமாக இருந்தாலும் யாரோடையும் பேசியிருந்தாலும் எப்படியான என்னோடய கவனத்தை திருப்பி அவளோட பார்த்து அவள்கிட்ட பேச முடியுமாலாம் பண்ணுற, இவ்வளோ ஒத்தாசியாக இருக்கா அவளுக்கு, அவளும் உங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கா, இப்படின்லாம் பெரியவானம்னு ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் வந்தா. அதனால தான் முன்னாலே சொன்னேன், அவர் வெகுளி அப்படின்னு. கொஞ்சம் கெட்டிக்காரர்களாக இருந்தாக்கா முழிச்சுடுவா. இவர் எதுக்கு இன்றைக்கி இதை பற்றி டாபிக் எடுக்கிற, எதுக்கு இதை ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாரேன்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அப்படின்னு நினைக்க தோணாத ஒரு சாது அவர்கிட்ட இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு, சரி போ, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, போகிறதே என்ன தானே கவனிச்சுட்டு போனாளா அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார், இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெரியவா இப்போ பூர்வ பீடிகை போட்டுன்னு பேசின்னு வந்திருக்கிறதுலேருந்தே தெரியறது, நிச்சயம் இவ்வளவு ஏதோ நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னா அவள் நமக்கு திருப்பி ஏதானும் பிரதி பிரயோஜனப்படுத்தாத போகமாட்டா அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதனால் அவர் என்ன பண்ண, இல்லைன்னு சொல்ல முடியாது. கவனிச்சான்னர், என்ன கவனிச்சா, 5-10 தேரித்து அப்படின்னு அவர் பேசாத இருந்தார். இவ்வளவு 5-10 அப்படின்னா திருப்பி உடனே பெரியவா பின்னால் சொன்னது அப்படின்னா, அதாவது தட் மீன்ஸ் 10, 5-10 5 ரூபா கொடுத்தாளா 10 ரூபா கொடுத்தாளான்னு அவருக்கு சொல்கிறதுக்கு சங்கோஜம். பெரியவா திருப்பி கேட்டோன்னு அதுக்கப்புறம் மறைக்க முடியாது, பின்னால் சொன்னதுன்னு, அதாவது 5-10 பின்னால் இருக்கிறதுன்னு 10 அப்படின்னா, உடனே திருப்பி ஆரம்பித்தா. முன்ன ஆரம்பிக்கிறாப்பிலே வச்சுட்டு, பல பேர் வரா தரிசனத்துக்கு, அவளுக்கு பாவம் எத்தனையோ கஷ்டங்கள், இங்கே வந்து எங்கிட்ட சொல்லிட்டா தேவையில்லைன்னு இருக்குது, அவளுக்கு வந்து சொல்லணும்னு வரத்தே இங்கே பிரமையம் ஏற்படாத இருக்கலாம், இங்கே ஏதானும் கூட்டமாக இருக்கலாம், நான் வேறு ஏதானும் காரியமாக இருக்கலாம், இதை மாதிரிலாம் என்னெல்லாமோ கதையெல்லாம் சொன்னான் சொல்லிவிட்டு, அப்படி இருந்தாலும் அவளுக்கு அத்தனையும் மீறி கிட்டக வந்து தரிசனம் பண்ணி அனுகிரகம் பண்ணுறாப்புல நீ ரொம்ப கைங்கரியம் பண்ணிவிடுற, அப்படி தான் பண்ணணும், வரவாளுக்கெல்லாம் பாவம் எத்தனையோ தாபத்தோடு தான் வர, அப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படி பண்ணுறது. ஆமாம், அவள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கே, அடிக்கடி வருவாளோ, ரொம்ப நாள் கழித்து வராளோ அப்படின்லாம் கேட்டால், இல்லை இல்லை கொஞ்சம் மற்ற நாளாச்சு அப்படின்னா, இப்படிலாம் சொல்லிவிட்டு அப்படி இதுங்கிறதே தானும் உனக்கு போகிறதே தானும் 10-20 தானும் கொடுத்துட்டு போவாளா அப்படின்னு. அவர் உடனே கொடுப்பா கொடுப்பா 20 ரூபா கொடுப்பா அப்படின்னு. ஆச்சா, அப்புறம் திருப்பி உடனே பழைய முன்னால் சொன்னப்புறம் அப்படி பேசிகிட்டே வந்தா, வந்துட்டு அவள் இப்போ வந்துட்டு போயிருக்கா, அதுக்கப்புறம் இனிமேல் எத்தனை நாள் கழித்து வரப்போகிறாளோ, அதுக்கப்புறம் எப்போ பார்க்க போகிறாளோ என்னமோ தெரியாது, அப்படி இல்லாங்க அதை சொல்லிட்டு அதனால் 40-50 தானும் கொடுப்பாளோ அப்படின்னு. கொடுப்பா கொடுப்பா அப்படின்னு இது சொன்னோன்னு பெரியவா சொல்கிறேன்,
முதல்ல 5 10 10 அப்புறம் 10 20 20 இப்போ 40 50 தேருமானாக்க தேருங்கிற 50 அப்போ என்ன ஆச்சு, 10 + 20 + 40 = 70 ரூபா ஆச்சு, 50 ரூபான்னா 80 ரூபா ஆச்சு. அப்போ மொத்தத்தில் ஒருத்தர் யாரான்னு வந்தாள்னா தரிசனம் பண்ணி வச்சா 70 80 தேரும் அதானே அப்படின்னா. இது சொன்னோடனே இவருக்கு இப்போ இப்போதான் கொஞ்சம் இவர் அதோட சீரியஸ்னஸ்ஸை புரிஞ்சுட்டார். ஓ பெரியவா எங்கேயோ வந்து பிடிக்கிறா அப்படின்னு விட்டும். இப்போது 3 தப்பு பெரியவா கண்டுபிடிச்சிட்டா. என்ன அப்படின்னு, வந்தவாளுக்கு இவர் ஸ்பெஷலாக அவளுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து தரிசனம் பண்ணி வச்சது. ஏன்னா அவள் முதல்லயே சொன்னோம், ஈஸ்வரனாலே எல்லாருக்கும் போதும் அங்கே வரவா யாராக இருந்தாலும் சமம் தான் அந்த சந்நிதியில் அப்படின்னு. அப்படி இல்லாத அங்கே ஒரு பாரபட்சம் பார்க்குறாப்பில் இவாளை முன்னால் பார்க்குறது, அவள் பின்னால் பார்க்குறது, இவாளுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறது, அவளுக்கு சொல்லாது, இதெல்லாமே ஒரு பாரபட்சம் பார்க்குறது. இது ஒரு தோஷம். அதே மாதிரி அப்படி பண்ணினா கூட அவள் ஏதோ பிரதிப்பிரயோஜனம் பண்ணுறதே 10 20 50 80 என்ன தேரித்துன்னு சொல்லாத, பெரியவாளாவே கொஞ்சம் கொஞ்சமாக வாயிலேருந்து கறக்கிறாப்புல வச்சு இந்த உண்மையை மறைச்சது. இது ஒன்று. இதை மாதிரி 2 3 தோஷங்களை பெரியவா லிஸ்ட்டு போட்டு சொன்னான். சொல்லிட்டு பார்த்தியா, நீ என்னமோ பிரியமாக தான் அவளுக்கு தரிசனம் பண்ணி வைக்கிற, அவளும் பரம பிரீத்தியாக தான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறா, திருப்தியோடு போகிறா. ஆனால் என்ன ஆயிடுது, நீ வந்து பாரபட்சம் பார்க்குறாப்புல ஒரு தோஷத்துக்கு ஆளாகிறாப்புல ஆகிடுறது. அதோடு இல்லை அவள் அத்தை பண்ணா இத்தை பண்ணான்னு என்கிட்ட சொல்கிறதுக்கு சங்கோஜப்பட்டு மறைக்கிறாப்புலையும் ஆகிடுது, ஒரு பொய் சொல்கிறாப்புலையும் ஆகிடுறது. மறைக்கிறது, உண்மையை மறைக்கிறதே ஒரு பொய் தான். இதுக்கு மேலே வந்தவாளில் எல்லாருக்கும் பல பேருக்கு பல விதமான கஷ்டங்களோடு தான் இங்கே வரா. அப்படி அவாவாலும் ஏதோ தங்கள் குறைய சொல்லி இதான் அனுகிரம் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கிறது. யாரோ ஸ்பெஷலாக ஒருத்தரை கூட்டு பண்ணினா அந்த ஜனங்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு தாபம் இருக்கும். பொதுவாகவே யாரையும் நாம் கடிஞ்சு பேசினா அவளுக்கு ரோசமாக இருக்கும், வருத்தமாக தான் இருக்கும். அதை விட நீங்கள் என்ன எடுத்துன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால சில சமயத்தில் நீங்கள் கோச்சிக்கிறாப்பில் இருக்குது. காரணம் இவாளெல்லாம் கோச்சின்னு மற்றவாளெல்லாம் நடத்தி விட்டுட்டு அவளை முன்னால் அழிச்சின்னு வராப்பெல்லாம் இருக்கலாம். இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது தான் பெரியவா பெரிய உபன்யாசம் மாதிரி சொல்கிறா. அப்படி பண்ணினேன்னா பொதுவாகவே யாரை கோச்சினாலும் மனசு வருத்தப்படும். அதை விட வருத்தம் எப்படி இருக்கும்னர், நம்மளை கோச்சின்னுட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கிறவாளே வாங்க வாங்கன்னு சிரித்து அவள்கிட்ட பேசி அவளுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு சலுகை காமிச்சா இன்னும் அவளுக்கு கோபமும் வரும், வருத்தமாக இருக்கும், ரோசமாக இருக்கும். அவள் மனசு கஷ்டப்படுறாப்புல இருது. இது ஒரு தோஷம். அனாவசியமாக யாரோ இந்த வந்த பக்தாளில் அவள் மனசு தாப்பப்படுறாப்புல நம்மளோட நடவடிக்கை இருக்குது. இப்படி இல்லாம் இந்த தோஷங்களெல்லாம் பெரியவா லிஸ்ட்டு போட்டு சொல்லி, அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் எல்லாருக்கும் பொது தான். இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரத்தே பெரியவா சில அருமையான முத்தாவும் உதுப்பா. அப்போ சொல்ல, நான் எல்லாருக்கும் பொதுவு தான், எல்லாரும் இங்கே ஏதோ கஷ்டங்களோடு தான் வரா, எங்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி என் காதில் போட்டாச்சுன்னா என் அனுகிரகம் கிடைச்சிருத்துனா எல்லாம் சரியாக போயிடும் நம்பிக்கையில் வரா, எல்லாரும் பக்தாளாக தான் இருக்கா. அப்படி வரவாள்கிட்ட எனக்கு எல்லாரும் ஒன்று தான்ப்பா, அவளுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்றுங்கிறாப்பில் எனக்கும் எல்லாரும் ஒன்று தான். அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள்லாமும் அதை பரிபாலிக்கணும், உங்களுக்கும் அதே பாவம் இருக்கணும். யார் வந்தாலும் பெரியவாளுக்கு ஒன்று தான் அப்படிங்கிறாப்பில் நடந்துட்டேன்னா தான் நான் இப்படி இந்த பாவத்தோடு இருக்கிறதும் ஜனங்களுக்கு புரியிறாப்பில் இருக்கும். இல்லையா அவள் வேறு தினசாக பேசலாம், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லை அட்வைஸ் பண்ணி நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தரிசனம் பண்ணி வை, எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறதாவே இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு, இவ ஒன்றும் பிரயோஜனம் எதிர்பார்க்க வேண்டாம்ப்பா. அவள் ஏதோ இன்றைக்கி 10 20 கொடுத்துட்டு போகிறாங்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே நாம் நம்மளோட கடமையை நேர்மையாக செஞ்சுட்டு எதுக்கும் ஆசைப்படாத இருந்தோம்னா நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு ஈஸ்வர அனுகிரகம் இருக்குது, ஈஸ்வர பிரசாதம் இருக்குது. அதனால் அதுக்கு தான் நாம் ஆசைப்பட்டு அதைத்தான் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுமே வழிய இப்படி சாதாரண ஒரு இந்த பலனுக்கெல்லாம் நாம் ஆசைப்படப்படாது. அதாவது பெரிய கீதையில் உபதேசம் பண்ணுறாப்புல தான் நீங்கள் இந்த கீதோபதேச சாரம் தான். இது வேற தினசா பெரியவா சொல்கிற அவ்வளோதான் சொல்லி அவருக்கு உபதேசம் பண்ணினா இது பண்ணுறது அவருக்கு எப்படி இருந்ததுன்னு நிஜமாகவே சாதுன்னு சொன்னேன். இது மாதிரிலாம் ரொம்ப சீரியஸாக அவர் எடுத்துக்கு தெரியல, பாவம் பரம வெகுளியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து அவர் பெரியவா சொன்னபடியே அவர் நடந்துட்டு இருந்தார் அப்படின்னு அவரோட விஷயம் சொல்லுது. அதேமாதிரி இன்னொரு பெரிய கைங்கரியம் பண்ணுறவர், அவரோட புள்ள
கைங்கிற மடத்தில் அப்பா கைங்கிற பண்ணிட்டு இருக்கு. இந்த பிள்ளை என்ன முன்வர் வீட்டிலேருந்து லீவுக்கு ஸ்கூல் லீவெல்லாம் இருந்தாக்க பெரியவாழ்கிட்டையும் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குது. அப்போ இருக்கிறதே இவரு ஏதானும் சின்ன சின்னதாக ஏவல் சொல்லுவா பெரியவா அதை கைங்கிறத்து பண்ணிட்டு இருப்பார். அப்படி பண்ணிட்டு இருக்கிற இந்த கைங்கிரமரோட புள்ள ஒரு சமயம் லீவுக்கு போயிருக்கிறது பெரியவா என்ன சொன்னால் இங்கே வரவாளுக்கெல்லாம் பார்த்து நீ உள்ள அழிச்சுன்னு வந்து தரிசனம் பண்ணி அப்படிங்கிறதோ சொல்லியிருக்கா. இவர் வழியிலேருந்து பார்த்துக்கிறதுன்னு பெரியவா ஒழிஞ்சிருந்தாலும் அங்கே போய் குட்டக்கு போய் அழைச்சின்னு போய் சொல்கிறது இதுமாதிரிலாம் பண்ணியிருந்தார். அப்போது டிஆர் மகாலிங்கம் அப்படின்னு ஒரு பிரபல சினிமா நடிகர் பாடகர் அவர் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். இந்த சினிமான்மாலாம் பார்த்து பிரபல ஒரு புள்ளையாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் இந்த பையனும் போய் இது சின்ன பையன் தானே அவரை போய் உன்னை பார்த்துட்டு கூப்பிட்டு அவர் உன்னை இந்த பையன் கிட்ட பெரியவா இருக்கால நான் பார்க்கணும் வாங்க அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு நேரம் உள்ளே அழைச்சின்னு பண்ண தரிசனம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணி முடிஞ்சது. முடிஞ்சோடனே இந்த பையன் வெளியில் வந்தால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணார் ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து கையில் கொடுத்தார். இல்லை இல்லை வாங்கிக்க மாட்டேன் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு இவர் பயந்தார். அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் கையில் திணிச்சார் போயிட்டார். அவர் அந்தன்ன போனாரோ இல்லையோ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையன் பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னு வந்தார். வந்தோடனே பெரியவார்கிட்ட கேட்குறான் வந்தாரே அவர் யார் தெரியுமா அப்படின்னார். ஆமாம் டிஆர் மகாலிங்கம் தெரியும். அவர் அவனுக்கு எத்தனை நாளாக தெரியும் அப்படின்னார். முன்னமே தெரியுமான்னார். அதெல்லாம் தெரியாது நான் ஏதோ இதெல்லாம் பார்த்தது தான் தெரியாது அப்படின்னு. முன்னமேயும் தெரியாதுங்கிற பழக்கம் இல்லை இங்கே வந்தப்புறம் தான் பழக்கங்கிற. ஆனால் நீ என்னமோ ரொம்ப சர்வசகஜமாக சாதீனமாக அவரோட ரொம்ப பழகினாப்பில் பேசிட்டு எங்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணி வச்சியே அப்படின்னு. இல்லை இல்லை நான் வாசலில் நின்றுந்தேன் அவரை வந்து கேட்டார் என்கிட்ட சரி இவர் தெரிஞ்சவராக இருக்காரு நமக்கு தெரிஞ்சவராச்சேன்னு நேராக அழிச்சுன்னு வந்து எல்லாம் பண்ணி வச்சேன் அவர் சந்தோஷப்பட்டவனு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறதையும் நன்னா கவனிச்சிருப்பரே அப்படின்னு நன்னா கவனிச்சிருப்பரே அப்படின்னா. இது சொன்னால் இந்த பையனுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இல்லை ஏதான் என்ன தெரியுதுன்னு நன்னா கவனிச்சிருப்பரே என்ன பெரிய மனுஷன் அப்படின்னு 100 ரூபா கொடுத்தார் அப்படின்னு. அந்த காலத்தில் 100 ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது சொன்னோன்னு பிரிவா சொல்கிறா நீ படிச்சுட்டுருக்க உங்கள் அப்பா எனக்கு காலங்காலமாக கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார் நீ இப்படி வந்து ஏதோ இங்கே லீவு நாளில் வெளியிலேருந்துன்னு ஒன்றும் பொட்டு பொழுதாக போக்காத இங்கே வந்து பெரியவாச நதியில் இருக்கணும் மடத்தில் இருக்கணும் கைங்கரியம் பண்ணணும்னு உங்கள் அப்பா அழிச்சுன்னு வந்து இங்கே வச்சுட்டுருக்கார். அப்படி இருக்கிறதே வரவாளுக்கு வந்து உன்னை கேட்டாள்னா நீ அழிச்சுன்னு வந்து தரிசனம் பண்ணியே வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உடனே ஒன்று பண்ணு அவள் திரும்பி போகிறதே ஏதானும் உனக்கு கொடுத்தாள்னா தயவு பண்ணி வேண்டான்னு சொல்லு பெரியவாளுக்கு பிடிக்காது கோச்சிப்பான்னு சொல்லு அப்படின்னு. இனிமேல் அப்படி சொல்கிறியா இப்போ ஏதோ தெரியாத அவர் கொடுத்துட்டு நீனும் வாங்கிவிட்டேன் அதனால் இனிமேல் வாங்கக்கூடாது யாரானு எதானு கொடுத்தாலும் மாட்டேன்னு சொல்லு பெரியவாளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லு. ஏன்னா எல்லாரும் ஒன்று தான்ப்பா அவள் தரிசனம்னு சுவாமி தரிசனம்னு பண்ணுறா பெரியவாளை குரு தரிசனம் பண்ணணும்னு பண்ணிட்டு வரத்தே அதில் எதுக்கு ஒரு பிரயோஜனமாக யாருக்கான எதுக்கான ஒன்று காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு போகணும் வேண்டாம். அதோடு இல்லை நீ வாங்கிண்டாக்க என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னர் நாளைக்கு வெளியில் போகிறவாள்னா மடத்தில் போய் பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணோம்னா இவாளுக்கு 5 ரூபா கொடுத்தா தரிசனம் பண்ணலாம் அவளுக்கு 10 ரூபா கொடுத்தா தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறப்பில் இது ஒரு சம்பிரதாயம் மாதிரி பழகிடும். அப்புறம் யாராக இருந்தாலும் இவாளுக்கு அவளுக்கு கொடுக்கறது அப்படின்னு ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் வேண்டாத வேலை. அதுக்கு மேலே என்ன பண்ண மடத்தோட பேர் கெட்டு போயிடும் என் பேர் கெட்டு போயிடும். என் பேர் கெட்டால் பரவாயில்ல சங்கராச்சாரியே சங்கராச்சாரியே சங்கராச்சாரியாவளோட ஆச்சாரியாவோட பேரை வச்சுட்டுருக்கு அவளோட மடம் இது. அதுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு நாம் காரணமாக ஆகிடப்படாது. அதுக்காக சொல்கிறேன் இன்னுமே ஜாகிரதையாயிரு. யார் எது பண்ணாலும் வரவாளுக்கு நீ சர்வீஸ் பண்ணு கைங்கரியம் பண்ணு வேண்டான்னு சொல்லலை. அவளை சந்தோஷமாக தான் திரும்பி போகணும் அப்படி தான் நாம் அனுப்பணும். ஆனால் கூட அதுக்கு பிரயோஜனமாக வ ஏதானும் இது மாதிரிலாம் பண்ணினாலாம் எக்காரணத்தை கொண்டும் எதுவும் ஏற்றுக்காத அப்படின்னு சொன்னேன். இது எதுக்கு இத்தனை சொல்கிறேன் அப்படின்னா தெரியவா எங்கேயோ கோவிலில் 10 விசா கலெக்ட் பண்ணினத்துக்கு எவ்வளோ மனசு தாப்பப்பட்டு அதுக்கு உடனே ஆவண ஏற்பாடு பண்ணி அதை ரத்து பண்ணுறா அப்படின்னா அப்பேற்பட்ட பெரியவாழ்கிட்டையே இது மாதிரிலாம் இருந்ததுன்னா கட்டணம் அப்படின்னா பெரியவாழால் பொறுத்துக்க முடியுமோ? முடியாது. அது கோபம் தானே வரணும். ஆனால் இந்த பார்த்தையெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் கோச்சுண்டாப்பில் தெரியல பெரியவா இவ்வளவு தூரம் சாந்தமாக பேசுகிறாள் அப்படின்னா கூட இப்படி சாந்தமாக பேசிதுன்னா கூட அது ஒரு வருத்தத்தில் கோபம்தான். அது இதை முதல்ல என்ன பண்ணுவாங்க சாமதானம் முதல்ல சொன்னாப்பில் சாமதான பேத தண்டம் அப்படின்னு முதல்ல சமாதானமாக சொல்லி பார்க்குறா. இதில் இல்லைன்னாக்க அடுத்தது அடுத்த என்ன பண்ணணுமோ அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவா பெரியவா. அப்படி ஒரு தர்மத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டணும் அது இருக்கணும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கணும் அப்படிங்கிறதுல பெரியவா குறியாக இருந்தா அப்படின்னு தெரியறது. இப்படி
இருக்கிற பெரியவாளுக்கு இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உண்டு. ஒரு டாக்டர் ரொம்ப மடத்துக்கு அடிக்கடி வந்து கைங்கரியம் பண்ணுறவா, பரம்பரையா கைங்கரியம் பண்ணுறவா, நிறையா எல்லாம் பண்ணுறவா. பெரியவாளுக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு உபாதை இருந்தது, சில சிரமங்கள்லாம் வந்து. அதுக்கு அவர் என்ன பண்ணினர், வந்து அட்வைஸ்லாம் பண்ணினர், நீங்கள் பெரியவா இந்த வைத்தியத்தை பண்ணிக்கணும், இந்த மருந்து சாப்பிட்னா அதெல்லாம் பண்ண அப்படின்னு. பெரியவா எதை சொன்னாலும் கேட்கல, தான் பண்ணுற பெஷாத அப்படியே இருந்தா. ஏன்னா அவளுக்கு சரீர லட்சியம் இல்லை, அதனால பெஷாத இருந்திருக்கா. இவருக்கு பெரியவா அப்படி உபாத சரீர உபாதப்படுறா, ஆனால் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு தாப்போம். அதனால பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டர், பெரியவா தயவு பண்ணி பெரியவாளுக்கு சரீரம் லட்சியம் இல்லைனால எங்களுக்காகவானும் பெரியவா இந்த சரீரத்தோடு வந்து நிறைய நாள் அனுகிரகம் பண்ணும், அதனால இந்த சரீரத்துக்கு ஏதானும் சிகிச்சை பண்ணத்தான் பண்ணணும், இல்லையா பின்னால் பெரிய விளைவுகள்லாம் அது உண்டு பண்ணும், அதனால் பண்ணிக்கணும் அப்படின்னா. இப்படிலாம் சொன்னோன்னே பெரியவா பார்த்த பாரு, ஒரு பக்தனா நீ எவ்வளவு அழகாக பிரார்த்தனை பண்ணணுமோ வினயமாக பிரார்த்தனை பண்ணிட்டு விட்ட. ஆஸ் எ டாக்டராக நீ எனக்கு ஒரு வெல்விஷராக என்னென்னலாம் அட்வைஸ் பண்ணணுமோ அதையும் பண்ணிவிட்ட. ஆனால் நீ புடிவாதமாக நான் எப்படியானும் இந்த வைத்தியம் பண்ணிக்கணும்னு நீ தீர்மானமாக இருக்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, உனக்கு பிடிவாதம் இருக்கிறப்பல எனக்கும் ஒரு பிடிவாதம் இருக்குது, ஆனால் அந்த பிடிவாதமாக இந்த பிடிவானா இந்த பிடிவாதம் தான் ஜெயிக்கும். நீ பயப்படுறப்பல ஒன்றும் நடக்காது, போயிட்டு வா, நான் வைத்தியம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா. இது அவருக்கு ரொம்ப தாபமாக போயிடுத்து, கொஞ்சம் கோபமும் வந்துடுது. அதனால் சொன்னேன், நான் பக்தனாக சொன்னேன், டாக்டராக சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டும், அதை விட எனக்கு ஒரு சுவாதீனம் உண்டு. இந்த மடத்தில் நிறையா மடத்தை கைங்கரியம் பண்ணியிருக்கேன், அந்த சுவாதீனத்தில் சொல்கிறேன், பெரியவா பண்ணிக்கணும்னு ஒன்று பெரியவாளுக்கு வந்துட்டோம். கூப்பிடுறா மேனேஜரை அப்படின்னா, மேனேஜரை க நடுங்கிறது மடமே ஓடி வந்தார். என்ன இந்த பிரபு மடத்துக்கு இவர் நிறையா செஞ்சுருக்காராம், இவருக்கு அதனால் சுவாதீனம் உண்டாம், இவர் என்ன வேணால் சொல்லுவாராம், அதை கேட்கணுமா இவர் மடத்துக்கு. எனக்குன்னா என்ன, இந்த ஆச்சாரியால் பேடுமே இவருக்கு இவர் சொன்னதை கேட்கணுங்கிறப்பல இவருக்கு பாவம் வந்துடுத்தோம். அதனால் ஒன்று பண்ணு, என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, எதை விப்பியோ என்ன விப்பியோ இல்லை, என்னையே ஏலம் போடுவையோ தெரியாது. இவர் என்ன பண்ணியிருக்காரோ இன்னி வரைக்கும் அது எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து வட்டியும் அவருக்கு திருப்பி கொடுத்துரும். அவர் பண்ணினோங்கிற சுவாதீனத்தினால தானே பாத்தியம் எனக்கு இருக்குது, கேட்பேன்னு சொல்கிற அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவர் பண்ணிவிட்டாருங்கிறதுக்காக அவர் சொன்னதை நான் கேட்கணுங்கிறது இல்லை, எனக்கு எது தர்மம் நியாயம் அப்படிங்கிறது தெரியும், அப்படி தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த பக்தர் ரொம்ப நடுங்கி போயிட்டு, பெரியவா இப்படி இந்த வார்த்தையை அப்படி புரிஞ்சுப்பா அப்படி பண்ணுவா கோபம் பெற்று வேணும். உடனே நமஸ்காரம் பண்ணார். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, பெரியவாளுக்கு அந்த சௌக்கியமாக இருக்கணுமே, அவள் நன்னா இருக்கணுமேங்கிறதுனால உபாதை இல்லாத இருக்குமேங்கிறது நான் ஆசையில் தாபத்தில் தான் சொன்னேன். பெரியவா இந்த அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது, என்னை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு. இதுதான் பெரியவாளோட அந்த எப்பேற்பட்ட கடியில் வச்சுருப்பா, எப்பேர் யாராக இருந்தாலும் எப்படி இருப்பா அப்படிங்கிறது தெரியுது. இது மாதிரி இன்னும் சில நிகழ்ச்சிகள், அதையும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் நீத்தல் விண்ணப்பம் முதலையே செவ்வாய்ச்சியரு வேட்கை வெந்நீரிற்கடிப்ப மூழ்கே முதலை செவ்வாய்ச்சியரு வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கே விதலை செய்வேனை விடுதி கண்டாய் விடக்கு உண்மிடைந்த சிதலை செய் காயம் பொறேன் சிவனே சிவனே முறையோ முறையோ உன்மிடைந்த சிதலை செய் காயம் பொறேன் சிவனே முறையோ முறையோ திதலை செய் புன்முலை மங்கை பங்கா என் சிவகதியே Amen.
கதியடியேற்கு உன் கடல் தந்து அருளவும் உன் கழியா விதியடியேனை விடுதி கண்டாய் வெண் தலைமுழையில் பதியுடை வாழ் அறப்பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதிநடு நீரிற்குளித்து ஒளிக்கும் சடை மன்னவனே ஒன்றுமாறு மன்னவனே ஒன்றுமாறு அறியாச்சிறியேன் மகிழ்ச்சி மன்னவனே ஒன்றுமாறு அறியாச்சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டாய் மின்னவனே விட்டுடுதி கண்டாய் மிக்க வேதமை சொன்னவனே வேத மெய்நூல் சொன்னவனே சொற்கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே ஆனவனேயும் முழுதையுமே முன்னவனே பின்னும் ஆனவனேயும் முழுதையுமே முழுது அயில்வேர் கண்ணியரு எனும் மூரித்தழல் முழுகும் விழுதனையேனை விடுதி கண்டாய் நின்றி மலர்த்தாள் தொழுது செல்வான் நல் தொழும்பறிற்கூட்டிடு சோத்து எம்பிரான் பழுது செய்வேனை விடேன் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னை பாடுவனே பாடிற்றிலேன் பணியேன் பாடிற்றிலேன் பணியேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சூன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி பாடிற்றிலேன் பணியேன்
மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சூ வீடிற்கிலேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள்ளுருகேன் ஓடிற்றிலேன் கிடந்து உள்ளுருகேன் நின்று உழைத்தனே உழைதரு நோக்கியரு கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய் விழைதருவேனை விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சும் மழைதரு கண்டன் குணமிலே மானிடன் தேய்மதியன் பழைதருமாபரன் என்று அறைவன் பழிப்பிணையே பழிப்பில் நின் பாத பழம் தொழும் பெய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி நும் பந்த பெருமை தழிச்சிறை நீரில் பிறைக்கலஞ்சேன் தருதாரவனே தாரகை போலும் தலை தலை மாலை தழல் அறப்பூன் தாரகை போலும் தலை தலை மாலை தழல் அறப்பூன் வீரயன் தன்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்க ஆரடியான் என்னின் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடின் வெங்கரியின் உரிப்பிச்சன்
தோலுடை பிச்சன் நஞ்சு ஊன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனே ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் வேசருவேனை விடுதி கண்டாய் வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின் தேசுடையாய் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி சிற்றுயிர்க்கு இறங்கி காய்சின ஆலம் உண்டாய் காய்சின ஆலம் உண்டாய் இறங்கி காய்சின ஆலம் உண்டாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்சின ஆலம் உண்டாய் அமுது உன்ன கடையவனே ஆலம் உண்டாய் அமுதுன்ன கடையவனே திருச்சிற்றம்பலம். பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவாசரணம். திருச்சிற்றம்பலம் திரு பொன்னூசல் நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர்நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தரகோசமங்கை அஞ்சொலாள் தன்னொடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி
புஞ்சமார்வள் வளைய பொன்னூசல் பொன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம் பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.